Hello everyone, welcome back to our channel. Today we are going to see spoken English. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்? ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அட் பிரசன்ட் நம்ம நடந்துட்டு இருக்கிற ஆக்டிவிட்டி ஆர் ஈவெண்ட் இதுல இருக்கு இல்லைங்களா, இதையே நம்ம எப்படி இங்கிலீஷ்ல நம்ம பேசணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு அந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல அதோட மீனிங் அண்ட் அதோட ஃபார்ம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் பார்க்க போறோங்க. Let's move on to the class. First pathinga simple present tense oda meaning paakalanga. First point, it represent an action or event that takes place or just happened in the given context at the present moment. It represents an action or event that takes place or just happened in the given context at the present moment. இப்ப அட் பிரசன்ட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஆக்ஷன் ஆர் ஈவெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இதைய நம்ம இப்ப தமிழ்ல பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அதைவே நம்ம எப்படி இங்கிலீஷ்ல பேசணுங்கிறது தான் என்னது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்க. ஓகேங்களா, இப்ப அட் பிரசன்ட் பேசிட்டு இருக்கிற அந்த ஈவெண்ட் அந்த ஆக்ஷன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னது பிரசன்ட், அட் பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாயிண்ட், த பிரசன்ட் டென்சஸ் ஆஃப் எ வெர்ப் ஆர் த ஒன்ஸ் தட் ஆர் யூஸ்டு to talk about things as that happen regularly or situation that exists at this time. The present tenses of a verb are the ones that are used to talk about things that happen regularly or situation that exists at this time. அதாவது இப்போ at present நடந்துட்டு இருக்கும் இல்ல முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இல்ல ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் என்னது present tense. நம்ம அதைய எப்படி இங்கிலீஷ்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோமோ அதுதான் வந்து present tense ஓட ஃபார்ம். ஓகேங்களா, third point, the structure of the simple present tense can be understood by
analyzing the positive, negative, integrative and negative integrative forms of the tenses. The structure of the simple present tense can be understood by analyzing the positive, negative, interrogative and negative interrogative forms of the tenses. In the present tenseல 4 type இருக்குங்க. அந்த 4 type என்னென்னு பார்த்தீங்கன்னா, first one positive, second one negative, third one interrogative, fourth one negative interrogative. ஓகேங்களா? இந்த 4 டைப்ஸ்ல வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம 1 by 1 அதோட ஃபார்ம் பார்க்கலாம் அண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல பார்க்கலாம். பாசிட்டிவ்ல ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப். வேர்ப் கூட என்ன வரும்னா எஸ் ஆர் இஎஸ். ஓகேங்களா? சப்ஜெக்ட் கூட வேர்ப் வருங்க. அந்த வேர்ப் கூட என்ன வரும்னா எஸ் இல்லை இஎஸ் சேர்த்து ஜாயின் பண்ணி வரும். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. ஐ லைக் ஐஸ்கிரீம். ஐ லைக் ஐஸ்கிரீம். இதில் பார்த்தீங்கன்னா ஐ லைக்ஸ் அப்படின்னு நம்ம எஸ் சேர்த்து போடுறோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஐ வி யூ தே இதுக்கெல்லாம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் மட்டும் சேர்த்தா போதுங்க. ஹீ சி இட் இது வந்துச்சுன்னா மட்டும்தான் இஎஸ் ஜாயின் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஐ லைக்ஸ் ஐஸ்கிரீம். ஹீ கோஸ் டு டெம்பிள். இங்க ஹீன்னு வந்துருக்கு இல்லைங்களா? ஹீயோ இல்ல ஷீயோ இல்ல இட் இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? வேர்ப் கூட என்ன பண்ணுங்க? இஎஸ் ஜாயின் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? சிம்பிளா பாத்தீங்கன்னா ஹீ கோ டு டெம்பிள் வரும். ஆனா நம்ம இது வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல நம்ம எழுதுறங்காட்டி இந்த டஸ்க்கு பதிலா இஎஸ் வந்து வெர்பு கூட சேர்த்ததுனம்னா போதுங்க. ஹீ டஸ் கோ அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்? ஹீ கோஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஓகேங்களா? செகண்ட் வந்து நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்கலாங்க. நெகட்டிவ் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு நாட் ஆர் டஸ் நாட். சப்ஜெக்ட் கூட டு நாட் ஆர் டஸ் நாட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேர்ப் போடணுங்க. ஓகேங்களா? ஐ டோன்ட் லைக் சாக்லேட். இப்போ உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமான்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை வந்து ஐ டோன்ட் லைக் சாக்லேட் அப்படின்னு சொல்லணும். ஐ வந்துச்சுன்னா இல்லை வி யூ தே இதெல்லாம் வந்துச்சுன்னா டூ நாட் அப்படி தான் போடணுங்க. டோன்ட் இல்லை டூ நாட் அப்படி தான் போடணும். ஹீ சி இட் வந்துச்சுன்னா மட்டும் டஸ் நாட் அப்படின்னு போடணுங்க. ஓகேங்களா? ஹீ does not bala nama short form doesn't. Doesn't like chocolate. I do not like chocolate. He does not like chocolate. I vanduchinalo illa we you they idella vanduchina do not use pannunga. He she it idella vanduchina present form la does not use pannanu. Okayla negative form ku. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோகேட்டிவ்.
இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னா கொஸ்டின் ஃபார்முங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் நடக்கக்கூடியதை நம்ம கொஸ்டினாக நம்ம கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து அதுக்கு பேர் தான் என்னது, இன்ட்ரோகேட்டிவ். இப்போ டூ வச்சோ இல்லை டஸ் வச்சு நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுதான் வந்து இன்ட்ராகேட்டிவ்ங்க. ஃபர்ஸ்ட் வந்து டூ ஆர் டஸ், அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப். வேர்ப்லேயும் பார்த்தீங்கன்னா வி ஒன் ஃபார்ம், ஃபஸ்ட்டு நம்ம வேர்பில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி தான் எழுதணுங்க. ஓகேங்களா? டூ யூ பிளே டென்னிஸ், நீ டென்னிஸ் விளையாடுவியா அப்படின்னு நம்ம யார்ட்டச்சு கேட்போம் இல்லைங்களா, டென்னிஸ் விளையாடுவியா இல்லை செஸ் விளையாடுவியா அப்படிலாம் கேட்போம் இல்லைங்களா, அதுதான் வந்து டூ யூ பிளே டென்னிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது இன்ட்ராகேட்டிவ்ங்காட்டி கொஸ்டின் ஃபார்மில் நம்ம கேட்குறங்காட்டி ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சரி வேர்பை யூஸ் பண்ணிக்கணுங்க. டூ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும், அப்புறம் யூ சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்பு, பிளே வந்து வேர்புங்க. ஓகேங்களா? இது வந்துச்சுன்னா ஐ வி யூ தே இதுக்குள்ளதுக்கு டூ ஃபார்ம் வச்சு எழுதுங்க. இதில் ஹீஸ் இட் வந்துச்சுன்னா டஸ் ஃபார்ம் வச்சு எழுதணும். ஓகேங்களா? டஸ் ஹீ ஈட் நான்வெஜ், அவன் நான்வெஜ் சாப்பிடுவானா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அப்போ கேட்குறப்ப அது எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கணும், டஸ் ஹீ ஈட் நான்வெஜ் அப்படின்னு கேட்கணும். இங்கே ஹீ வந்திருக்கு இல்லைங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணணும், டஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? இது இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் ஃபார்மேட்டுங்காட்டி நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சரி வேர்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், டஸ் எழுதிக்கணும், அடுத்த சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்புங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலங்க, ஃபோர்த் ஒன் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். இப்போ கொஸ்டின் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேயே நெகட்டிவாக கேட்கறது, அந்த கொஸ்டின் ஃபார்மேட்லேயே நெகட்டிவாக கேட்கறது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாங்க, டு நாட் ஆர் டஸ் நாட், அதையே ஃபர்ஸ்ட் எழுதிக்கணுங்க, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்புங்க. இதுலேயும் வேர்ப் பார்த்தீங்கன்னா வி ஒன் ஃபார்ம் தான் எழுதணுங்க, ஃபர்ஸ்ட் வேர்ப் தான் எழுதணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க, Don't I do yoga regularly? Don't I do yoga regularly? நான் எப்பயுமே யோகா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகேங்களா? பண்ண மாட்டையா அப்படின்னு கேட்கறது. இங்கே வந்து யூன்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா தேன்னு எழுதலாங்க, எது வேணால் நம்ம எழுதிக்கலாம். ஐ வந்துச்சுனாலும் எழுதலாம், யூ தே வி இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டூ நாட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் எழுதிக்கணும். அடுத்தது டஸ் வச்சு நம்ம எழுதலாங்க, டஸ் சி கோ டு டெம்பிள் டெய்லி, அவ கோயிலுக்கு டெய்லி போக மாட்டாளா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுதான் வந்து இதை சொல்லியிருக்காங்க, டஸ் நாட் சி கோ டு டெம்பிள் டெய்லி. ஓகேங்களா? தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன, அதோட மீனிங், அதோட ஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா இப்போ நடக்கிற அட் ப்ரெசன்ட் நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் என்னதுங்க, ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட்டு. அந்த ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணி நம்ம எழுதணும் அப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபோர் ஃபார்ம்ஸில் ஸ்ப்ளிட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ், செகண்ட் ஒன் நெகட்டிவ், தேர்ட் ஒன் இன்ட்ராகேட்டிவ், ஃபோர்த் ஒன் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு இருக்குங்க. அதோட ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், அது கூட எஸ்ஆர்இஎஸ் ஜாயின் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் டோன்ட் ஆர் டஸ் நாட் ப்ளஸ் வேர்ப், இப்படி எழுதணுங்க ஃபார்மில். அதுக்கப்புறம் இன்ட்ராகேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா டூ ஆர் டஸ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வேர்ப் வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணணும்.
நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் பார்த்தீங்கன்னா டு நாட் ஆர் டஸ் நாட்டை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, செகண்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எழுதணும், அதுக்கப்புறம் தேர்டு வேர்ப் எழுதணுங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து நம்மளுடைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் சென்டென்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ டே டு டே லைஃப்பில் நம்ம அட் ப்ரெசன்ட் பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதையவே நீங்கள் வந்து இங்கிலீஷில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை யூஸ் பண்ணி, இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க, எனக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.